பத்திரப்பதிவு செய்வதற்கான கட்டணத்தை அதிகரிக்கும் எண்ணம் தற்போது அரசுக்கு இல்லை என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் மண்டல அளவிலான பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அதிகாரிகளுடனான சீராய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி, பதிவுத்துறையின் வருவாயை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 8 மாதங்களில் பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறையின் வருவாய் 24,500 கோடி ரூபாய் அதிகம் பெறப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் 2 மாத காலமாக சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அதில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இப்போ 4 மணிலேருந்து மீட்டிங் நடக்குது, நாளை காலையில் எதிர்வாருங்க. இல்லை, இப்போ தானே இப்போ 3 மாவட்டம் ஆய்வு நடந்திருக்கு. கோயம்புத்தூர், சென்னை, திருநெல்வேலி மண்டலம், 3 மண்டலம் முடிஞ்சிருக்கு. இப்போ முதல் மண்டலம் ஆய்வு நடத்திட்டுருக்கோம். இப்போ மதியத்துக்கு மேலே அவங்களையும் வச்சு நான் நடத்த போகிறோம். நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சில இது வரும்.